கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப முடியாமல் நம்முடைய உயிரின் பிடரியை தன்னுடைய பக்தி பரவசத்தால் கட்டி போட்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். நம்மை கூட இருந்து வழிநடத்தி செல்பவர்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். ஐயா, விண்ணவனை, வேதம் வியந்துருகும் மன்னவனை, கண்ணவனை, யார்க்கும் கதியானை, பண்ணழகால் பாடி படைத்த பரகாலன் பாதத்தை தேடி பதிப்பேன் தலை. திருமங்கை ஆழ்வார்க்கு நல்ல வணக்கமாகிறதா? அழகான ஒரு பாடல் உடனடியாக பார்ப்போம். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆள் அறியாய். ஆள் என்ன? நரசிம்மசுவாமி. ஆள் அறி அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆளி இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. சிங்கவேல் குன்றம் எங்க? சிங்கவேல் குன்றத்தை அகோபிலம் என்று தான் சொல்லி வருகிறார்கள். ஆமாம், வைணவ சம்பிரதாயத்தில் அப்படி தான் இருக்கு. அது அப்படியே இருக்கலாம், அதில் ஒன்று நமக்கு ஒன்றும் பிழை இல்லை. ஆமாம், இங்கே ஒரு சென்னைக்கு பக்கத்திலே ஒரு சிங்கவேல் குன்றம் இருக்கிறது. இந்த சிங்கப்பெருமாள் கோயில் சொல்கிறேன், சிங்கப்பெருமாள் கூட சிங்கப்பெருமாள் கோயில். அந்த சொல்லே நமக்கு பழைய கோயில், பல்லவர் காலத்து கோயில். ஆமாம், நரசிம்மசுவாமி நெற்றி கண்ணோடு இருக்கிறார் இங்கே. ரொம்ப அற்புதமான கோயில், அதுவும் குன்றம் தான். எனக்கு என்னமோ இங்கேயே வைத்துக் கொள்ளலாம் போல தோன்றுகிறது. என்னுடைய திவ்ய தேசம் ஒன்றை நான் கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு தாரை பார்க்கறதுக்கு என் மனசு. நாங்களும் உங்களோடு இருக்கிறோம், இந்த கருத்தில் உடன்பட்டு இருக்கிறோம். இந்த அருமையான பாடல் நரசிம்ம அவதாரத்தை அப்படியே பிழிந்து கொடுத்திருக்கின்ற இந்த பாடலை நாட்டை குறிஞ்சி ராகத்திலே செல்வி ரதிப்பிரியா பாடுவதை கேட்போமா? அங்கே
ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இவர் திருமங்கை என்ற ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தபடியினாலே இவருக்கு திருமங்கை ஆழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. இவருடைய வலிமை அந்த மிடுக்கு காரணமாக இவருக்கு கலியன் என்றும் கூட பெயர் உண்டு. அப்படிப்பட்ட ஆழ்வார் அவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அவர் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுகூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநடுந்தாண்டகம் என்கின்ற ஆறு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கின்றார். நம்மாழ்வார் அருளி செய்த நான்கு திவ்ய பிரபந்தங்கள், இவர் அருளி செய்தது ஆறு திவ்ய பிரபந்தங்கள் ஆகையினாலே மணவாள மாமுனிகள் இவரை பற்றி அருளி செய்கின்ற பொழுது மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கங்கூற அவதரித்த என்று நம்மாழ்வார் அருளி செய்த வேதங்கள் தமிழ் வேதங்கள். அந்த தமிழ் வேதங்களுக்கு ஆறு அங்கங்களாக அமைந்தவை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த ஆறு திவ்ய பிரபந்தங்கள் என்று காட்டுகின்றார். இவருக்கு மற்றொரு பெருமை என்ன என்றால், இவருக்கு நாலு கவி பெருமாள் என்று ஒரு பெருமை உண்டு. நாலு கவி என்றால் தமிழிலே நான்கு கவிகள் சொல்லுவதுண்டு. அதாவது மதுர கவி, வித்தார கவி, ஆசு கவி என்று இப்படியெல்லாம் கவிகளை பற்றி சொல்லக்கூடியது உண்டு. சித்திர கவி என்பது நான்காவது கவி. இவர் நான்கு முறைகளிலேயும் பாடல்களை பாடியிருக்கிறார். ஆசு கவி என்றால் ஒரு பொருளை சொன்ன உடனே அதை பற்றி கவிதை பாட வேண்டும், அப்படியும் பாட வல்லவர் இவர். விஸ்தார கவி என்றால் மிக மிக விரிவாக சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக விரிவாக பாடுவது, அது வித்தார கவி என்று சொல்லுவார்கள். அதேபோல பாடுகின்ற பாடல் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்க வேண்டும், அப்படி பாடுபவருக்கு மதுர கவி என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலே சில படங்களை வரைந்து அந்த படங்களினுடைய அடிப்படையிலே பாடல்களை பாடுவது என்றால் அதற்கு சித்திர கவி என்று பெயர். திருமங்கை ஆழ்வார் ஒரு ரதபந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேரினுடைய படம், அதற்கு சேர ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார், அதுதான் திருவழுகூத்திருக்கை என்று. இப்படி இவர் நாலு விதமான கவிகளையும் பாடுவதிலே வல்லவர் என்றால் அந்த பெருமை இவர் ஒருவருக்கே சேரும். அப்படிப்பட்ட இவர் அருளி செய்த பாசுரங்களை பகவான் இறைவன் திருமன் நாராயணன் அவன் என்ன சொன்னான், நானே கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அவனை பார்த்து ஆழ்வார் என்ன சொன்னார், வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், கவியின் பொருள்தானே என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பாடல்களை நாம் கேட்க வேண்டாமா? ஐயா, நான்காம் திருமொழியிலிருந்து ஒரு பாடல். சரி, ஐயா கிட்ட ஒரு வாட்டி சொல்லி அனுமதி வாங்கிக்கிட்டு பாடுறது சிறப்பு. எதை சொன்னாலும் அனுமதி கொடுத்துடுறாங்கிறது அவருடைய சிறப்பு. அன்று ஆயர் குலக்கொடியோடு அனிமாமலர் மங்கையோடு, ஆயர் குலக்கொடி இங்கே பின்னை தான், பின்னை அனிமாமலர் மங்கையோடு அன்பாட்டி அன்பு அளாவி அவுணர்க்கு அரக்கர்க்கு என்றானும் இரக்கம் இல்லாதவனுக்கு. எவன் அரக்குன்னு அவன்ட்டு இவருக்கு இரக்கம் கிடையாது, கிடையாது. உறையும் இடமாவது எங்க இரும் பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே. திருநீர்மலையா, திருநீர்மலையா. இப்ப இதுல குடந்தை கூட வருது. ஆமா, அது எப்படி வந்தது? திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர். திருவாலி என்பது ஆலிநகர், திருமகை மன்னருடைய ஊர் ஆலிநாடு. ஆமா, திருவாலி திருநகர்னு பேர் இருக்கு. திருநரையூர் என்பது கும்பகோணத்திலேருந்து ஒரு ஆறு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல உள்ள நாச்சியார் கோயில், அதுக்குதான் திருநரையூர்னு பேர். அருமை, அருமை. கீரவாணி ராகத்தில் செல்வி அநாகிதாவும் செல்வி அபூர்வாவும் இதை பாடுவதை கேட்போம். Yeah.
தங்குமிடம் அவது அன்று ஆயர்குலக்குடியாடு அணிமாமலர் மங்கையோடு அணிமா மாமலர் மங்கையோடு அன்பளவே அன்பு அளவே அவுனக்கு அவுனக்கு என்னும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடம் திரும்பவும் கொஞ்சம் எங்க ஊர் பக்கத்துல போலாமா? திருக்குறுங்குடிக்கு அக்கும் புலியின் அதளும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள் இரவு உண்ணும் குறுங்கொடியே. கொக்கின் பிள்ளை கொக்கு, கொக்கினுடைய பிள்ளைன்னு கொக்கினுடைய குஞ்சு, வெள்ளிரனா வெள்ள இறா மீன், இறால் மீன், இறால் மீன் சாப்பிட்றது சாப்பிடக்கூடிய அந்த இடம் தாழ் செம்மீனுக்கு தான் இறால்னு பேர். தக்க மரத்தின் தாழ்சினை ஏறினும் போது வியாக்கியானம் எழுதும் பொழுது நமக்காக தாழ்ந்து வருகிறான் இறைவன்கிறது அந்த பிக்சரை இது கொடுக்குற மாதிரி இருக்கிட்டு வியாக்கியானத்தில் இதை சொல்லுகிறார்கள். ஆமாம், என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு. அக்கம் என்பது அக்கமணி. அக்கமணியா? சரி. அதாவது ருத்ராட்சம் அக்கமணி. அக்கமாலை கொடு அங்கே எண்ணுவார். புலியின் அதளும்னா புலித்தோல், புலித்தோல். மற்ற சொற்கள் நின்ற பண்பர், பக்கம் நின்ற பண்பர், நின்ற பண்பர், பண்பர்னு சிவர் வந்து வலப்பால் இடம் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுவாங்க சைவர்கள், இடப்பால் திருமாலுக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான்.
வேறுபாடு கிடையாதுங்க. வேறுபாடு வேறுபாடெல்லாம் பிரிச்சா நமக்கு ஏற்கனவே ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டின மாதிரி திருமங்கையார்ட்ட எந்த விதமான பேதமும் இந்த அருமையான பாடல் வந்து ஹம்ச வினோதினி ராகத்தில் அமைந்திருக்கிறது. குமாரி ஸ்ரத்தா மோகன் அவர்கள் இதை பாடியிருக்கிறார். அக்கும் புலியும் நதழும் அக்கும் புலியும் நதழும் ஹம்ச வினோதினி கீரவாணி இது போன்ற ராகங்கள் அந்த காலத்தையும் பாடியிருக்கிறாங்களா? ஹம்ச வினோதினி வந்து நம்முடைய பழைய தக்க ராகம் என்று அடியனுடைய ஆசிரியர் பண்ணாராச்சி மாநாட்டில் வெளிப்படுத்தினார். அதனால் அவருடைய நியமப்படி ஆசிரியர் நியமனம் தான் எங்களுக்கு, அந்த நியமப்படி நாங்கள் தக்க ராகத்தை எல்லாம் ஹம்ச வினோதினியில் தான் பாடி வருகிறோம். பஞ்சமவர்ஜமாக சங்கராபரணம். ஆனால் இந்த இந்த ராகங்கள்லாம் அந்த காலத்து ராகங்கள் இல்லையே. நவரோஜ், சாவேரி, தன்யாசி மாதிரி, பைரவி மாதிரி அதிகமாக பார்க்க முடியலை என்பதுதான். அதிகமாக பார்க்க முடியல. அந்த பாட்டுகள் எல்லாம் இந்த இந்த ராகத்திலே அமைக்கலாம், அழகாக அமைக்கலாம், அழகாக அமைக்கலாம், அற்புதமாக வருகிறது. அது என்னமோ இந்த பாட்டு இதில் அழகாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால அப்படியே இன்னொரு பாட்டும் பார்த்துடலாமா? ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஐயா. ராவணனை கொண்டு வர்றாரு இதில் முதல் முறையாக. காசையாடை மூடி ஓடி காதல் செய்தான் அவனூர். காசையான காஷாய வஸ்திரத்தில் மறைந்து கொண்டு மாறு வேஷத்தில் வந்தானே, அவனுடைய ஊர் நாசமாக நம்ப வல்ல நம்பி நம்பெருமான். நம்ப வல்லன்னா அதுக்கு அதை அழிக்க ஆசைப்பட்டான். ஆமாம். வேயின் அண்ண தோல் மடவார், மூங்கில் மாதிரி தோள்கள் இல்லையா? வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இந்த திரு எவ்வுள்ங்கிறதா திருவள்ளூர் என்று வழங்குகிறது. இந்த நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற வீரராகவ பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் அதுதான் இந்த திருவள்ளூர். திருவள்ளூர் என்று வழங்குகிறது திரு எவ்வுள். ரெண்டு அடியில் ராமாவதாரம் சொன்னார், ரெண்டு அடியில் கிருஷ்ணாவதாரம் சொல்லி இந்த அருமையான பாடலை அமைத்திருக்கிறார். இந்த காசையாடை பாடல் ஆரபி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை செல்வி ரதிப்பிரியா பாட கேட்போம். காசையாடை மூடியோடி கா
ஐயா இந்த திருவள்ளூர் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் கொஞ்சம் சொல்லுங்க. திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் உள்ள மிகச்சிறந்த பெயர் படைத்த ஒரு வைணவத்தலம். பெருமாள் வீரராகவர் கொண்டகோலத்தில் இருக்கிறார், அதான் சயனகோலத்தில் இருக்கிறார். நாம் பொதுவாக சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை பார்க்கலாம் இதில் ஆழ்வார்களுடைய பாடல்களில், குறிப்பாக நம்ம திருமங்கை மன்னருடைய பாட்டில். அவர் திருமங்கை ஆழ்வார் நான் சொல்ல விரும்புறதில்லை, திருமங்கை மன்னர் அவர் பாடல்கள். இங்கே திருவள்ளூரில் பெருமாள் இரவில் கைலி உடுத்துகிறார், வெள்ளை ரொட்டி நைவேத்தியமாகிறது. திருமங்கை மன்னனுடைய தித்திக்கும் பாடல்களில் நான்கை இன்று நாம் பருகினோம். அவருக்கு ஒரு மரியாதை செய்து நேயர்களிடம் விடைபெற்றுக் கொள்வோமா? கால் தொட்டான் இல்லையா, இறைவனை எதிர்வந்து நிற்கிறான் என்பர். கால் தொட்டான் மோதிரம் கைவிரலால் மிக தொட்டான். மிஞ்சின்னு வச்சுக்கோங்க, மோதிரம் வச்சு. மோதிரம் கைவிரலால் மிக தொட்டான், பட்டு பிடிச்சி இழுத்தரில் மிக தொட்டான். ஆமாம். மால் தொட்டான், திருமாலையே தொட்டான். மாலும் இவன் மனம் தொட்டான், சரியா? மாலும் இவன் மனம் தொட்டான், அக்கணமே சூல் தொட்ட வினையெல்லாம் சுக்கு நூறாயினவே. கால் தொட்டு வந்த பாட்டு காலத்தை வென்றனவே. கால் தொட்டு வந்த பாட்டு காலத்தை வென்றனவே. திருமங்கை ஆழ்வார் அந்த பாட்டில் ஒரு பாட்டு நம்ம தொட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு விலகி செல்வதே மிகவும் கடினம். அதனுடைய நம்முடைய நிகழ்ச்சியிலே, இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே, அதுவும் இந்த பாசுரங்கள் என்கின்ற பயணத்திலே நிறைய பாடல்கள் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தவற்றை நாம் பருகி கொண்டு வருகிறோம். மேலும் பருகப் போகிறோம், உயிர் உருகப் போகிறோம், உய்வடையப் போகிறோம். காத்திருங்கள். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் மிக்க வணக்கம்.